வணக்கம் மச்சிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 74. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை தான் பார்க்க போகிறேன். எல்லா வீடியோலுமே அப்படி தான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நிறையா இருக்கும், பட் வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஆல்ரெடி சோலோ யூடியூபர்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சோலோ யூடியூபர்ஸ் அண்ட் கார்பரேட் யூடியூபர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முதல்ல போய் அதை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நிறையா இருந்தும் வியூஸ் வராததுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஒரு சைடு அந்த கண்டென்ட் நல்லா இல்லாமல் இருக்கலாம், பட் முக்கால்வாசி என்ன ரீசனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகிறதில்ல. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணுறாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. அப்படியே பண்ணாலும் அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், பர்சனலைஸ்டு, ஆல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் அவங்களுக்கு போகும். இன்னொரு சைடு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்னு கொடுத்தவங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் போகிறது கிடையாது. அது யூடியூபோட பக்கு பிரச்சனை, அது பல வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எதையுமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சுத்தமாக நோட்டிஃபிகேஷன்ஸே போகாது. ஸோ இதனால் நிறைய பேர் நம்ம வீடியோ போட்டோம் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. ஓகேங்களா? அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கண்டென்ட். இப்போ நம்ம சேனலை எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் யூடியூபர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு யூடியூபருக்கு அவங்க சேனலை டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்க சேனலுக்கு வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கும் தான் நேரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது யூடியூப்பை பற்றி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா எல்லா நேரமும் அந்த வீடியோ போய் அவங்க பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேன், நானும் இல்லை, யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற எல்லா சேனல்ஸையும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெக்கில் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது, கேஜெட் அன்பாக்சிங்கு, ரிவ்யூ. இப்போ நம்ம சேனலில் டெக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான கண்டென்ட்டையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு யூடியூப்பை பற்றி நிறைய வீடியோஸ் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். காரணம் என்னென்னா, யூடியூப்பை பற்றி முழுசாக நம்ம ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் வெறும் யூடியூப்பை பற்றி மட்டுமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அன்பாக்சிங், ரிவ்யூ, கேஜெட்ஸ் விட்டு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் நிறையா அப்லோட் பண்ணுவேன். பட் எத்தனையோ சேனல்ஸு வெறும் யூடியூப்பை பற்றி மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இன்னைய வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்க எல்லாருக்குமே அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளே வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் சொல்லித்தரும்போது அதில் இருக்கிற அந்த சந்தோஷமே தனி. ஸோ யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூடியூபராக இருந்தாலும் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் அப்பப்போ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுதான் விஷயம், யூடியூபர்ஸ்க்கு டைமே இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதர் யூடியூபர்ஸோட வீடியோஸை பார்க்குறது ரொம்ப குறைவு. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஏன் வியூஸ் கம்மியாக வருது அப்படின்னு. இப்போது அப்படியே நான் கண்டென்ட் வேறு கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் அதிகமாக போகும். பட் நமக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு யூடியூபரும் வீடியோ போட்டுட்ருக்காங்க, நானும் அதுக்கு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ வியூஸ் கம்மியாக போகிறதுக்கு இதுதான் காரணம். உங்களுக்கு இப்போது தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம வந்து சேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று லைவ் பண்ணலாம். ஏன்னா சீக்கிரமே நம்ம சேனல் நிறையா லைவ் செஷன்ஸ்லாம் போட போகிறோம், கண்டிப்பாக போடுவோம், அதில் உங்கள் சந்தேகமே வேணாம். ஸோ நீங்கள் உங்கள் வியூவர்ஸ் கூட இன்னும் வந்து காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க கூட நிறைய விஷயத்த பேசணும்னு நினச்சிங்கன்னா நிறையா லைவ் பண்ணுங்கள். பட் சப்போஸ் நீங்கள் லைவ் பண்ண முடியல அப்படின்னா, முக்கியமாக என்ன மாதிரி லைவ் பண்ண முடியல அப்படின்னா, எனக்கு ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது நான் லைவ் பண்ணாததுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் தேவையில்லாத விஷயம். ஸோ லைவ் பண்ண முடியல அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போல் குவஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு வீடியோவோட லிங்க்கை கொடுப்போம், வீடியோவை ஷேர் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஏதாவது மெசேஜை டைப் பண்ணி போடுவோம், இல்லை ஜிஃப் இமேஜஸை கூட நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி போல் குவஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம ஒரு குவஸ்டினை நம்ம வியூவர்ஸ் கிட்ட, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்கலாம். அதுக்கு நம்மளே 2-3 ஆப்ஷன் கொடுத்து அவங்கள ஓட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்ஆக்டிவாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை கூட நம்மளால் ஆக்டிவாக மாற்ற முடியும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் போல் குவஸ்டின்ஸ் தான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். லைவ் போட முடியாதனால சீக்கிரமாக லைவும் போடுவேன், அதில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இன்ஆக்டிவாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றப்போ நீங்கள் என்ன தான் பிரச்சனைங்கிறத அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம சேனலில் வியூஸ் கம்மியாக போய்கிட்டு இருக்கு, நம்ம கண்டென்ட்டை மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு எஸ் நோ
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் போல் க்வெஸ்சன் மாதிரி போடலாம். எஸ்ன்னு நிறையா வந்துச்சு அப்படின்னா கண்டனை மாற்றிட்டு போயிட்டே இருங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம யாருக்காக வீடியோ மேக் பண்ணுறோம், நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். அவங்களுக்கே வந்துட்டு நம்ம கண்டென்ட் பிடிக்கலன்றப்போ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட்டை தான் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்துட்டு நாம் போடுற வீடியோஸோட டைமிங்கை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணுமான்னு உங்களோட வியூவர்ஸ் கிட்ட கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களால நீங்கள் அப்லோட் பண்ணுற டயத்தில் வீடியோ பார்க்க முடியாமல் போகலாம். அதுக்கப்புறம் மேபி அவங்க மறந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோ பற்றின விஷயத்தையே. ஸோ எந்த டயத்தில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் வியூவர்ஸ் கிட்டே கேளுங்க. போல் க்வெஸ்சன்ஸ் மூலமா நிறையா இன்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் வந்துட்டு தொடரணும் உங்களோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட. நான் ஏன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போகிற ஒரு போல் க்வெஸ்சன் ஆர் கம்யூனிட்டி போஸ்ட்டை உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் பண்ணாதவங்களாலையும் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பு மக்களுமே உங்களோட அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்க்குறாங்கன்றப்போ நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ நிறைய போல் க்வெஸ்சன்ஸை போடுங்க உங்கள் வியூவர்ஸோட. எப்போயுமே ஒரு பர்சனல் கணக்கிலே இருங்க, கண்டிப்பாக இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸையும் ஆக்டிவாக நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.